தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன், எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் பதிலளிக்க உள்ளனர். சட்டப்பேரவையில் கடந்த வெள்ளிக்கிழமை திமுக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கையும் அதற்கடுத்த நாள் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 3 நாட்களாக இந்த நிதிநிலை அறிக்கைகள் மீதான விவாதத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசினர். தொடர்ந்து இன்றும் விவாதம் நடத்தப்பட்டு நிறைவாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பதிலளிக்க உள்ளனர். முன்னதாக இன்று காலை பேரவை கூடியதும் அவை முன்னவர் துரைமுருகன், நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளியேறியதை சில ஊடகங்கள் வெளியேற்றப்பட்டதாக தவறாக செய்தி வெளியிட்டிருப்பதாக கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சனையை எழுப்ப முயன்றார் என்றும், மக்கள் பிரச்சனைகள் பற்றி ஏதோ பிரச்சனையை அவர்களாகவே எடுத்துக்கொண்டு பேச முற்பட்டபோது பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததாகவும் துரைமுருகன் குறிப்பிட்டார். மேலும் சட்டப்பேரவைக்குள் பதாகைகள் ஏதும் எடுத்து வர வேண்டுமென்றால் அவை தலைவரின் அனுமதியை பெற வேண்டுமென்றும் தெரிவித்த துரைமுருகன், ஆனால் எதிர்க்கட்சியினர் அனுமதியின்றி பதாகைகளை எடுத்து வந்ததுடன் திட்டமிட்டு பிரச்சனையை எழுப்பி வெளியேறியதாகவும் கூறினார். ஆனால் ஏதோ எதிர்க்கட்சியினர் வெளியேற்றப்பட்டதாக சில பத்திரிகைகளில் இன்று செய்தி வெளியாகியிருப்பது வருந்தத்தக்கது என்றும் துரைமுருகன் குறிப்பிட்டார். இதனிடையே காங்கிரஸ் உறுப்பினர் ராஜேஷ்குமார் கவனஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து பேசினார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை மற்றும் காவல் கிணறு, பார்வதிபுரம் ஆகிய இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் அதை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு, அந்த பகுதிகளில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெறுவதாகவும், நெடுஞ்சாலைத்துறையால் 4 வழிச்சாலை அமைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துடன் மாநில அரசு ஆலோசனை நடத்தி சாலைகள் சீரமைக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். எழும்பூர் தொகுதி உறுப்பினர் கே பி பரந்தாமன் கொண்டு வந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தில் தனது தொகுதிக்கு உட்பட்ட குடிசை மாற்று வாரிய கட்டணங்கள் தரமற்று இருப்பதாக புகார் எழுந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். கடந்த 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் கட்டப்பட்ட சுமார் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 பிளாக் கட்டடங்கள் 9 மாடியுடன் இருப்பது குறித்து தெரிவித்த அவர், அதன் தரத்தை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், கே பி பூங்காவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களின் தரம் குறித்து தாமும் அமைச்சர் சேகர்பாபுவும் நேற்று ஆய்வு மேற்கொண்டதாகவும், அந்த வீடுகளின் தரம் குறித்து இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஆய்வு செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும், அறிக்கை கிடைத்த பிறகு வீடுகள் கட்டப்பட்டதில் தவறு நடைபெற்றிருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினாா்.